சப்பா, ஈயோடு வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணுமோ? கை காலெல்லாம் ஒரே அசதியாக இருக்குங்க. உட்காந்து இருந்துட்டு வர்றது உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்கு. ஓட்டிட்டு வந்தது நானு. எனக்கு சிதையா உனக்கு சிதையா? உங்களுக்கு தாங்க. உட்காந்துட்டு வர எனக்கே அசதியாக இருக்குன்னா, ஓட்டிட்டு வர உங்களுக்கு ரொம்பவே அசதியாக இருக்கும்ல. ஏதாவது ஓரமாக கடை பாருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அதானே பார்த்தேன். ஐ, என்னங்க அங்கே பாருங்க, உங்களை மாதிரியே குரங்கு உட்காந்துருக்கு. இந்த அங்கே போய் யானை உடனே மாதிரி நடந்து வருது. ஏங்க இவ்வளோ பெரிய இட்லியை சுட்டு மேலே போட்டிருக்காங்க? நீ வருவன்னு தெரிஞ்சிருக்கோம், அதான் சூடாக செஞ்சு மேலே போட்டிருக்காங்க. அண்ணா, ரெண்டு சப்பாத்தி. அண்ணா, ஹைதராபாத் பிரியாணி ஒன்று. இங்கெல்லாம் தின்னு முடிச்சுட்டு இப்போ ஹைதராபாத் வர போறியா? அங்கே போய் தான் சாப்பிட முடியல, இங்கேயே கிடைக்குதுல்ல, அதே இங்கேயே சாப்பிடலான்னு. அப்பயே கிரேவி மட்டன் சுக்கா ஒன்று கொண்டு வந்துருங்க. உட்டா சொல்லிட்டே இருப்பா, அப்போ எடுத்துருவாங்கண்ணா. ஐ, ஹைதராபாத் பிரியாணி, மட்டன் சுக்கா, லெக் பீஸ், அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம் கொண்டு ஃபேஸ்புக்கு கொண்டு மோஜோ விட்டுட்டமே, மோஜோக்கு ஒன்று போட்டுடலாம். சாப்பிட வந்துடுறத சோர்த்திங்க, வீடியோ எடுத்துட்டு ஏ வரியா இல்லையா? எப்படியோ நாளைக்கு இந்த வீடியோ யூடியூப் ட்ரெண்டிங்கில் வரணும். அப்படியே ஜூம் பண்ணி எடுத்தா எங்கங்க சாப்பாடு?